நாட்டில் வந்து இப்போ எங்கே பார்த்தாலும் வந்து அனுரவினுடைய அலை அடித்து கொண்டிருக்கு. அப்படி தேடி திரிந்த பாதையெல்லாம் இன்று சிறப்பான பாதையாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. நிறைய பதாகைகள் இந்த பக்கமெல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க. இன்றைக்கு நாங்கள் அந்த உண்மையாக இருக்கின்ற ஒரு தலைவரை போல ஒரு ஜனாதிபதியை. இதுல சிவத்த கொடி, அதே மாதிரி இதுல சிவப்பு மஞ்சளும் கொடி. இது வந்து இன விடுதலைக்காக என்று போராடிய போராளிகளினுடைய ஒரு நினைவேந்தலாக பார்க்கக்கூடியமானால் அது நாட்டில் வந்து இப்போ எங்கே பார்த்தாலும் வந்து அனுரவினுடைய அலை அடித்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு அலை சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நிற்கிறோம். எல்லாருமே சொல்லுவாங்க இந்த யூடியூப் செய்யக்கூடிய எல்லாருமே வந்து இப்போ அனுரவ புராணம் பாடின அப்படின்னு சொல்லி அது விஷயம் கிடையாது. நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வழியில் வந்து இன்றைய நாளில் யாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்துல வந்து அனுரவினுடைய இந்த வெற்றியை கொண்டாடும் அவரை கௌரவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்திருக்கார்கள். பருத்தித்துறையில் என்ன நடக்குது அப்படின்றத வந்து இந்த காணொலியில் போடுறேன். கொட்டடி கடலுக்கு அண்மித்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் நடக்குது பாருங்க. சுற்றுவல எல்லா இடமே வந்து அந்த பதாகைகள் மீன் விளக்குகள் பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாட்டில் பிரம்மாண்ட மேடை ஒன்றும் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. நிறைய பேர் வந்திருக்கணும். என்ன நடக்குது அப்படின்றத வந்து தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம். நிறைய பதாகைகள் இந்த பக்கமெல்லாம் வச்சிருக்கணும் பாருங்க. இவ்வளோ பேர் கூட்டம் தொடங்க முதலே. இதில் சிவத்த கொடி, அதே மாதிரி இதில் சிவப்பு மஞ்சளும் கொடி. ராமலிங்கம் சந்திரசேகரம் அவர்களின் வருகையை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வரவேற்போம். பருத்தித்துறையினுடைய கொட்டடி நகர கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினால் நடத்தப்படக்கூடிய அவருக்கான இந்த கௌரவிப்பு நிகழ்வு அந்த பதாகை வந்து மேடையில் போடப்பட்டிருக்கிறது. வெவ்வேறு பட்ட பிரமுகர்கள் இப்போது இருக்கிறார்கள். வடமாகாண மீனவர் சங்கங்களாக ஒன்றிணைந்து நடாத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஊடகவியலாளர் சந்திப்பானது தற்போது எமது நாட்டின் ஜனாதிபதியாக நாட்டு மக்களால் தெரிவு செய்து பல நல்ல விடயங்களை நாட்டு மக்களின் முன்னேற்றத்தை நோக்கி எடுத்துச் செல்கின்ற நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அதி கௌரவ அனுரகுமார திசாநாயக அவர்களுக்கும் அவருடன் இணைந்து செயற்படுகின்ற அனைத்து அரசியல் பிரிவுகளுக்கும் வாழ்த்து தெரிவிக்கும் வண்ணமாக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. தேடி தேடி திரிந்த பாதையெல்லாம் இன்று சிறப்பான பாதையாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்கள் இன்று எங்களுக்காக செய்கின்ற வேலைகள் அனைத்தையும் பார்த்தவுடனே எங்களுக்கு ஒரு வியப்பொன்று ஏற்படுகின்றது. அந்த வியப்பின் மத்தியிலே தான் நீங்கள் அவ்வளவு பேரும் கூடியிருக்கிறீர்கள் என்ற எனக்கு ஒரு அவா உண்மைதானே அது? எனவே அவருடைய பாதையின் கீழ் நாங்கள் செல்ல வேண்டும். அந்த பாதையின் கீழ் செல்வதாக இருந்தால், உதாரணத்துக்கு ஒரு பாதையில் நாங்கள் செல்லும் போது ஒரு முள்கள் ஒன்று இருந்தால் எல்லோரும் அது கடினமான முள்ளாக இருக்கின்றது, அதை நாங்கள் அகற்ற முடியாமல் இருக்குது என்று நினைத்து கொண்டு அந்த முள்ளை பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம். ஆனால் அந்த முள் எந்தங்களுக்கு எந்த நாளுமே ஒரு கரைச்சலை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த முள்ளை களைந்தெறிவதற்காக அனுர ஜனாதிபதி அவர்கள் வந்திருக்கின்றார். எனவே எல்லோருக்கும் சரியான முறையிலே சரியான தீர்வுகளை எல்லாருக்கும் கலந்து கொடுப்பார் என்பதை நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் நினைக்கக்கூடாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தீர்வாக கொடுக்கப்படும் என்று, அப்படி அல்ல என்று நான் எங்களோட தோழரோட கதைத்தாப்போல் தோழர் சொன்னார், ஒரு பானையிலே ஒரு அகப்பகை போட்டால் அது ஒரு சரிசமமாகத்தான் வரும், அது சரிசமமாகத்தான் பிரித்து கொடுக்கப்படும் என்பதை எங்களுக்கு ஆணித்தனமாக கூறினார். அவருடைய பேச்சிலிருந்து எங்களுக்கு விளங்குகின்றது நாங்கள் ஒரு நல்ல ஒரு பாதையை போய்கொண்டிருக்கிறோம் என்று. எனவே அன்பார்ந்த உள்ளங்களே, இனி வருகின்ற
பாராளுமன்ற தேர்தலில் எல்லோரும் நாங்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டு அவருக்கு நாங்கள் வாக்களித்து இன்னும் உங்களுடைய கை ஓங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். நான் முக்கியமாக ஒரு விடயம் ஒன்று சொல்ல போகிறேன் கேட்டால், நான் ஒரு ஐயாவை கண்டு கேட்டேன், ஐயா யாருக்கு நீங்கள் போட் போடுறீங்க என்று யதார்த்தமாக கேட்டேன். அவர் கேட்டார், எப்படி போட் போடுவது என்று கேட்டார். என்னட்டு எப்படி என்று நான் உடனே அதை சொல்லி கொடுத்த உடனே, அப்போ அப்படி தெரியாத சமுதாயம் பற்றி நாங்கள் இருக்கின்றோம். அதுதான் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார், படித்தவர்கள் இதுக்குள்ளே வர வேண்டும் என்று. அதாவது படித்தவர்கள் மட்டுமே இந்த தேர்தலில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆணித்தரமான ஒரு முடிவெண்டை எடுத்திருக்கிறார். அதை நான் பாராட்டுகின்றேன் எங்களுடைய மதகுருவின் சார்பாகவும். ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரதிச நாயக் அவர்கள் இங்கு வருகிற பொழுதெல்லாம் நானும் எங்களுடைய குருக்கள் ஐயாவும் எங்களுடைய அசீஸ் மௌலவி ஃபைசார் மௌலவி அவர்கள் வருகிற பொழுதெல்லாம் நாங்கள் சென்று அங்கே ஆசீர்வதிப்பது உண்டு. ஆகவே அந்த நேரத்திலே நாங்கள் அவர்கள் வருகின்ற ஒவ்வொரு கூட்டத்திலும் நாங்கள் சர்வ மத தலைவர்களாக இருந்து அவரை ஆசீர்வதித்தோம். நாங்கள் மனதார நாங்கள் அவர்களை ஆசீர்வதித்தோம். இன்றைக்கு இலங்கை தாய் நாட்டுக்கு அவரை ஆண்டவர் ஜனாதிபதியாக எங்களுக்கு அவரை கொடுத்திருக்கின்றார். ஆகவே எமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஜனாதிபதியாக அனுரதிச நாயக் அவர்கள் எங்களோடு மக்களோடு மக்களாக இருந்து ஒரு நல்லொரு தலைவனாக செயலாற்றுவதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். ஆகவே இந்த நேரத்திலே அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் எங்களுடைய நாட்டின் தமிழ் என்று நாங்கள் சொல்லக்கூடிய தமிழ் தேசிய தலைவர் அவருடைய கொள்கையோடும் அவர்களுடைய திட்டங்களை உள்படுத்திய தமிழ் தேசிய தலைவரை போல் அவர் ஒரு தலைவராக எங்கள் நாட்டுக்கு வந்திருக்கின்றார். ஆகவே அவருடைய எளிமையான வாழ்க்கை, அவர் பேசுகின்ற திறந்த மனதோடு பேசுகின்ற வார்த்தைகள், அவருடைய வாழ்க்கை, அவருடைய இருக்கின்ற சொத்துக்கள், அவருடைய தாயாரை குறித்தும் தான் பிறந்த நாட்டை குறித்தும் வளர்ந்த வளர்ப்பு குறித்தும் எங்களுக்கு சொல்லியிருந்தார். ஆகவே அப்பொழுது அவர் சொல்லுகிற பொழுது அவருடைய அம்மா எழுத முடியாது, தகப்பனார் ஒரு அரச ஒரு உத்தியோகத்தர், தனக்கும் மனைவிக்கும் இருக்கிறது ஒரு வீடு, 8 பவுன் நகை இருக்கிறது இவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு நாங்கள் அந்த உண்மையாக இருக்கின்ற ஒரு தலைவரை போல ஒரு ஜனாதிபதியை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு எளிமையாக பணிவோடு எல்லாரையும் நேசிக்கின்ற சமத்துவத்தை கொண்டிருக்கின்ற நாட்டை சுபீட்சமாக இங்கு வாழுகின்ற 4 இன மக்களையும் ஒன்றாக சேர்த்து எல்லோரும் சமாதானத்தோடு வாழ வேண்டும், எல்லா மக்களுக்கும் சம நீதி கிடைக்க வேண்டும், லஞ்சம் ஊழலற்றாக அற்ற நாடாக இது மாற வேண்டும். ஆகவே இந்த நாட்டுக்காக ஒரு தலைவரை எங்களுக்கு கடவுள் தந்திருக்கின்றார். எத்தனை பேர் அதை விரும்புகின்றீர்கள்? நிச்சயமாக ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர் என்று நாங்கள் வாசிக்கின்றோம், அதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆகவே இந்த நாட்டுக்கு அவர்தான் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பது ஆண்டவரின் விருப்பம். ஆகவே எங்களுக்கு கிடைத்த ஜனாதிபதிக்காக நாங்கள் எல்லோரும் மன்றாட வேண்டும், அவரோடு நாங்கள் தோளோடு நாங்கள் தோள் கொடுக்க வேண்டும். இந்த பாராளுமன்ற தேர்தலிலே அவரோடு இருக்கின்ற அத்தனை பேருக்கும் நாங்கள்
வாக்களிக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், நாட்டின் ஜனாதிபதிக்காக, நாட்டின் எங்களுடைய நாட்டின் தலைவருக்காகத்தான் நாங்கள் அதை, எமது நாட்டின் உரிமையைத்தான் நாங்கள் அங்கே வாக்களிக்கப் போகின்றோம். ஆகவே அந்த விதத்திலே நாங்கள் யார் என்பது எங்களுக்கு முக்கியமல்ல, அந்த மனிதன் என்பதை பற்றி எங்களுக்கு முக்கியமல்ல, எங்களுடைய நாடு நாட்டுடைய ஜனாதிபதிக்காக எதிர்காலத்துக்காக நீங்க பின்பாக போடப்பட்டுகின்ற ஒவ்வொரு விடயத்தையும், எங்களுடைய கடல் எல்லை பாதுகாப்பு, வறுமை இல்லாத நாடு, செழிப்பு மிக்க நாடு, ஊழலற்ற நாடு, பொருளாதார உயர்வு, போதை அற்ற இளைஞர் உள்ள நாடு, இவ்வளவத்தையும் தரக்கூடிய தலைவர் அனுராதான். ஆகவே அவருக்கான உரிமைகளை நாங்கள் கொடுப்பதற்காக நம்முடைய நாட்டின் ஜனாதிபதி அனுரா அவருடைய எங்களுக்கு ஒரு பெருங்கொண்ட ஜனாதிபதி வந்திருக்கிறார். அவருடைய நிகழ்வுகள் சட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு அமைந்தவர்களாக இருக்கின்றது. என்று சொன்னால், நாட்டிலே ஒரு சுபிச்சமான வாழ்க்கையை வாழ வேண்டும், நல்லொரு வாழ்க்கையை வாழ வேண்டும், மக்களெல்லாம் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் இந்த அனுரா அவர்கள் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதன் காரணமாக நாங்களும் அவர்களுக்காக வேண்டி ஒற்றுமையாக, இன மத பேதமின்றி அனைத்து மக்களும் ஒற்றுமையாக இருந்து அவர்களுக்காக வேண்டி நாங்கள் சேவை செய்தால் இந்த வாழ்க்கையிலே உலகத்திலே நடக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் தீய பழக்க வழக்கங்களும் போய்விடும் என்பதை இந்த இடத்திலே நான் சுட்டி காட்டுகின்றேன். ஏன் சொன்னால், மனிதனை நல்லொரு மனிதனாக ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவருடைய எண்ணங்களும் நல்லொரு சந்தர்ப்பமும் அவர்கள் கிடைத்துள்ளன. நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், இந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், இதற்கு முன்பதாக எப்படி வாழ்ந்தோம், எப்படி எங்களை வாழ்ந்தோம், எப்படி நாங்கள் வாழப்போகின்றோம் என்பதை இனிமேல்தான் மக்கள் உணரப்போகின்றார்கள், இனிமேல்தான் அவர்கள் உணர்ந்து நடக்கப் போகின்றார்கள் என்பதை இந்த இடத்திலே நான் சுட்டி காட்டுகின்றேன். ஏன் சொன்னால், மனிதனுக்கு இறைவன் ஆறறிவை கொடுத்திருக்கின்றான். இந்த ஆறறிவும் நாங்கள் ஐந்தறிவு பட மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் இறைவன் கொடுத்தது போன்று மனிதனுக்கு ஒரு அறிவுரைத்தான் கூட கொடுத்திருக்கின்றான். அந்த அறிவை கொண்டால் நாங்கள் செயல்படுத்த வேண்டும். எங்களுடைய குடும்பங்கள், தாய் தகப்பன் பிள்ளைகள் அனைத்து குடும்பங்களுக்கும் நாங்கள் ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளை கவனிக்க வேண்டும், பிள்ளைகள் தாய் தகப்பனோடு நல்ல முறையாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த அனுரா அவர்கள் ஜனாதிபதி அவர்களுடைய நோக்கமும் நல்லொரு வாழ்வும் இருக்கின்றது. எனவே இன்னமுள்ள இறைவன் இந்த வேலையை எங்களுக்கு அனைவருக்கும் செய்வதற்கும் துணை செய்வதற்கும் இறைவன் அருள் பாலிப்பார். இது வெள்ளச்சிலையில கட்டிக்கிறாங்கள், என்ன பிரச்சனை, என்ன விஷயம் என்றதுங்க, இதுக்கான நோக்கமும் இதுக்கான அதிகபூர்வமான செயற்பாடும் சொல்கிறேன். அப்படி என்றால், இது வந்து இன விடுதலைக்காக என்று போராடிய போராளிகளினுடைய ஒரு நினைவேந்தலாக பார்க்கக்கூடியமானால் அது நினைவேந்தலாக பார்க்க முடியும். வெள்ளை தூய்மையுள்ள மனக்கரை இல்லாத மனிதர்களால் உருவாக்க வேண்டும் என்ற நாட்டை கட்டுப்பாடாக வைத்திருக்க வேண்டும் என்றபடினால் அதை நீங்கள் அப்படி பார்க்க முடியும். உண்மையுள்ள தேசப்பற்று எதிலேயுமே வெள்ளை என்பது ஒரு தூய்மையை கருதுகிறது, எல்லா நிறத்தையும் ஏற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பான கலராக இருக்கிறது. அதனாலே இந்த கொடியை ஏற்றி வைத்து எங்களுக்கான துவக்கத்தை நீங்கள் தர வேண்டும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் யாழ் மாவட்ட அமைப்பாளருமான சந்திரசேகரம் அவர்களை வரவேற்கிறோம். எங்களுடைய துக்க நாட்கள் போனது, துயர நாட்கள் போனது,
இனிமேல் தமிழர்களுக்கு ஒரு அமைப்பான நாடை பெற்று தந்த ஜனாதிபதியில் மெயினாக நாங்கள் அவரை முன்முகமாக வைத்து இந்த கொடியை ஏற்றுகிறார். அதை எல்லோரும் மனதில் கொண்டு, இறந்த போராளிகளை மனதில் கொண்டு நீங்கள் யாவரும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.